ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி மடத்தில் ஒரு நாள் மத்தியானம் மகாபெரிவா சாப்பிட்டுருந்தார். அவரை யாரோ குறு குறுன்னு பார்க்குற மாதிரி அவருக்கு தோணித்து நிமிந்து பார்த்தா ஜன்னலை பிடிச்சிட்டு ஒரு குரங்கு குட்டி நின்றுட்டு இருந்தது. உடனே பெரியவா, யாராவது அதுக்கு வாழைப்பழம் கொடுங்கோன்னு சொன்னார். ஆனால் அந்த குரங்கு வாழைப்பழம் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு எடுத்து. சரி, அதுக்கு கொஞ்சம் சாதம் போடுங்கோன்னு சொன்னார். அதுக்கு நல்ல பசி போல இருக்குது. கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் கரெக்டாக பெரியவா சாப்பிட்ற நேரத்தில் தினமும் அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறத வழக்கமாக வச்சுட்டுருந்தது. அந்த குரங்குக்கு பெரியவா கோவிந்தான்னு பேர் வச்சுருந்தார். ஒரு நாள் அந்த குரங்கு ரொம்ப நேரம் ஆயிடுத்து, ஆனால் சாப்பிட வரவே இல்லை. அதுக்கு சாப்பாடு கொடுக்காமல் பெரியவாளுக்கு சாப்பிட மனசு வரல. அதனால் அது வரட்டும்னு சாப்பிடாமையே காத்துருந்தார் பெரியவா. அன்றைக்கி மடத்துக்கிட்ட இருந்த நாராயண ஐயர் வீட்டுக்குள்ளே குரங்கு நுழைஞ்சிருக்கு. குரங்கு உள்ளே இருக்கிறத கவனிக்காத நாராயண ஐயர் கதவை பூட்டிட்டு மடத்துக்கு வந்துட்டார். அவர் புதுசாக வாங்கியிருந்த நிலப்பத்திரத்தை பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு மடத்துக்கு வந்திருந்தார். பைக்குள்ளே கையை விட்டு தேடுறார், ஆனால் பத்திரத்தை காணும். பத்திரத்தை காணும்னதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே திகச்சு போயிட்டார். அப்போ பெரியவா, என்ன நாராயண ஐயர், நான் குரங்கை தேடின்ருக்கேன், நீங்கள் என்னத்தை தேடின்ருக்கேள்? இல்லை பெரியவா, பத்திரத்தை காணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் ஆற்றுல போய் தேடி பாருங்கோ, நான் தேடுறதும் கிடைக்கும், நீங்கள் தேடுறதும் கிடைக்கும்னு சொன்னார். விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்த நாராயண ஐயர் கதவை திறந்த உடனே உள்ளே மாட்டின்னு இருந்த அந்த குரங்கு ஒரு பையை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுது. அந்த பையை பார்த்ததும் தான் அதில் பத்திரத்தை வச்சுருந்தது நாராயணயருக்கு ஞாபகம் வந்தது. குரங்கை துரத்திண்டு பையக்குடு பையக்குடுன்னு கத்தின்ண்டே நாராயணயரும் அதன் பின்னாடி ஓடினார். தெருவில் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டுருந்தா. அந்த குரங்கு பையோட மடத்துக்குள்ளே நுழைஞ்சிது. பெரியவா அன்போடு, கோவிந்தா உனக்கு பசிக்கலையா, எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்க நாராயணயர், ஐயோ குரங்கு பத்திரம் பத்திரம்னு கத்தின்ண்டே பதட்டத்தோடு ஓடி வரார். மகா பெரியவா, பயப்படாதேங்கோ, குரங்கும் பத்திரமாக இருக்குது, அது கையில் இருக்கிற பத்திரமும் பத்திரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அங்கேருந்த எல்லாரும் சிரிச்சிட்டா. அதுக்கப்புறம் குரங்குக்கிட்டே இருந்து பத்திரத்தை எடுத்து மகாபெரிவா ஆசீர்வாதம் பண்ணி நாராயணயர்கிட்ட கொடுத்தார். பெரியவாளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.